அன்பான நேயர்களே, மார்பு சளியை நீக்குவதற்கான ஒரு அற்புதமான மருத்துவத்தை பார்க்க போகின்றோம். அன்பான நேயர்களே, மார்பு சளி ஏற்படுவதற்கு பல்வேறு வகையான காரணங்கள் உள்ளன. புகைப்பழக்கம், கடுமையான சளித்தொல்லை, நுரையீரல் பாதிப்பு, அதிகப்படியான குளிர்ச்சி, வறட்டு இருமல், காய்ச்சல், இவையெல்லாம் மார்பு சளி ஏற்படுவதற்கான காரணம். நாளடைவில் மார்பு சளி அதிகரித்தால் சுவாச பிரச்சனை, இருதயத்தில் அடைப்பு இவையெல்லாம் ஏற்படும். இதை எளிமையான முறையில் நீக்கிக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான மருத்துவ குறிப்பை பார்க்கலாம். அதற்காக நாம் எடுத்துக்கொண்ட மூலிகை கறிவேப்பிலை. கறிவேம்பு என்று அழைக்கப்படுகின்றன. கறி லீவ்ஸ் என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படுகின்றன. மிக சிறந்த நறுமண மூலிகைகளில் இதுவும் ஒன்று. புதினா, கொத்தமல்லி, கறிவேப்பிலை அற்புதமான நறுமணம் கொண்டது. கூந்தல் வளர்ச்சியை தூண்டும். எளிமையான முறையில் ஜீரணத்தை மேம்படுத்தும். மார்பு சளி வராமல் பாதுகாக்கும். குறை இரத்த அழுத்தத்தை சரி செய்யும். பெண்களுக்கு கருப்பை புற்றுநோய் வராமல் பாதுகாக்கும். குழந்தைகளுக்கு எலும்பு வளர்ச்சியை தூண்டும். அற்புதமான மூலிகையாக இருப்பதால் நாம் கறிவேப்பிலையும் எடுத்து வைத்துள்ளோம். நாம் கறிவேப்பிலையை நேரடியாக பயன்படுத்தாமல் அதன் தடைகளை நீக்கி ஈர்க்கை மட்டும் கறிவேப்பிலை ஈர்க்கை மட்டும் பயன்படுத்த போகின்றோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் முருங்கை இலை. முருங்கை இலை மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. இரத்தப்போக்கை கட்டுப்படுத்தும். இரும்பு சத்து அதிகமான உள்ள ஒரு மூலிகை. இது வயிற்றுப்பொருமல், புளித்த ஏப்பம் இவற்றை நீக்கும். அதோடு மட்டும் அல்லாமல் நமக்கு ஏற்படுகின்ற மார்பு சளியை போக்கும் என்பதால் தடைகளை நீக்கி இதன் ஈர்க்கை மட்டும் பயன்படுத்த போகின்றோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் வேப்பிலை. அன்பான நேயர்களே, வேப்பிலை அதீத கசப்பு சுவையுடைய ஒரு பொருள். இது கிருமி நாசினியாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இது உடலில் தங்கியுள்ள அழுக்குகள், சளித்தன்மையினால் ஏற்படுகின்ற நுரையீரல் பாதிப்பு, மார்பு சளி இவற்றை போக்கும் என்பதால் இதன் தடைகளை நீக்கி வேப்பிலை ஈர்க்கை மட்டும் பயன்படுத்த போகின்றோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் நெல்லி. நெல்லி அதிக புளிப்பு சுவையுடைய அற்புதமான ஒரு மூலிகை. இதன் இலைகளை நீக்கி நாம் ஈர்க்கை பயன்படுத்த போகின்றோம். நெல்லி மயக்கம், தலைச்சுற்றல், வாந்தி இவற்றை தடுத்து நிறுத்தும். மார்பு சளியை போக்கும் என்பதால் நெல்லி ஈர்க்கையும் நாம் பயன்படுத்த போகின்றோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் மிளகு. அன்பான நேயர்களே, மிளகு ஒரு கிருமி நாசினி. கோழை, கபம், மார்பு சளி இவற்றை போக்கும் என்பதால் மிளகையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் சுக்கு. இது மிக சிறந்த ஒரு கிருமி நாசினி. அஜீரணம், வயிற்றுப்பொருமல் இவற்றை நீக்கி சளித்தன்மையை கரைக்கும் என்பதால் சுக்கையும் எடுத்து வைத்துள்ளோம். அடுத்ததாக நாம் எடுத்துக்கொண்ட பொருள் ஜீரகம். இது உள்ளே இருக்கக்கூடிய சளிகளை கரைத்து உள் உறுப்புகளை பாதுகாக்கும் என்பதால் ஜீரகத்தையும் எடுத்து வைத்துள்ளோம். அன்பான நேயர்களே, நாம் எடுத்துக்கொண்ட பொருட்களின் அளவுகளை பார்க்கலாம். கறிவேப்பிலை ஈர்க்கு 30 கிராம், நெல்லி ஈர்க்கு 30 கிராம், முருங்கை ஈர்க்கு 30 கிராம், வேப்பிலை ஈர்க்கு 30 கிராம், மிளகு 10 கிராம், ஜீரகம் 10 கிராம், சுக்கு 10 கிராம். அத்தனை பொருட்களையும் அளவுகளின்படி எடுத்து வைத்துள்ளோம். எடுத்துக்கொண்ட பொருட்களை மருந்தாக மாற்றப்போகின்றோம். அதற்காக 200 மில்லி நீரை மிதமான சூட்டில் காய்ச்சவும். இப்பொழுது ஒவ்வொரு மூலிகையின் ஈர்க்குகளையும் சேர்க்கப் போகின்றோம். முதலில் கறிவேப்பிலை ஈர்க்கு. அற்புதமான இந்த கறிவேப்பிலை ஈர்க்கை நாம் நீரில் சேர்க்கலாம். அடுத்ததாக முருங்கை இலை ஈர்க்கு.
அடுத்ததாக நெல்லி இலை ஈர்க்கு. அடுத்ததாக வேப்பிலை ஈர்க்கு. அடுத்ததாக மிளகு. அடுத்ததாக ஜீரகம். அடுத்ததாக சுக்குத்துண்டு. அன்பான நேயர்களே, நாம் நீரில் சேர்த்த அத்தனை பொருட்களும் நன்றாக கொதித்து தீநீராக மாறிவிட்டன. இதை நாம் வடிகட்டி எடுத்துக்கொள்ளலாம். அதி அற்புதமான இந்த மூலிகை கஷாயத்தை நன்றாக வடிகட்டி எடுத்துக்கொள்ளவும், மார்பு சளி என்கிற நோய் உடையவர்கள் வாரத்திற்கு ஒரு முறை, இதை நாள் ஒன்றிற்கு ஒரே முறை, வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் சுமார் 30 மில்லி அளவிற்கு இந்த தீநீரை பருகி வரலாம். வேண்டுமென்றால் சிறிதளவு தேன் சேர்த்து கொண்டால் மிகுந்த நன்மை என்பதால் நேயர்கள் அவரவர்களின் சுவைக்கேற்ப தேன் சேர்த்து பருகி வரவும். அன்பான நேயர்களே, எளிமையான முறையில் நாம் தயாரித்த இந்த மருத்துவத்தை நோய் உடையவர்கள் பயன்படுத்தி நோயின்றி வாழ வேண்டுகிறேன்.